Hi friends, ellarkkum vanakkam. Welcome back to our channel. So in the video la enna paaka porena oru simple ana non veg menu da paaka porom. So ella non veg la kediyadhu bayangaram alla illa. One simple rende rende da fish fry adikapra mutton kolandu. So fish fry ku naamla masala arachi eppadi panna porongiradhu paaka porom. Adikapra vande mutton kolambu. So tomato la use pannama simple quick ah eppadi mudikalaangiradhu paaka porom. So inda video ku la pogalam. Hi. First fish fry pandrathu paakalam. So first nalla adu 1 kilo 1.5 kilo meen irukum. So vaangittu vande nalla thanni oothi kalviyaachu. First 2-3 time kalvittu manjal uppu pottu nalla alasita andha smell vande irukadhu. So first nalla alasikonga. So edaila vande poppy vande rendu meen eduthu keela potta. So adukkuda vande thittirukken. So ipo masala arekkiradhu paakalam fish fry ku. First ginger garlic pottu nalla vande blend panni eduthukalam. அது ரெண்டு மட்டும் போட்டு நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்ச உடனே அதுக்கு அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து pepper அதுக்கு அப்புறம் வந்து சோம்பு ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா அது கூட blend பண்ணி அரைச்சிட்டு சோ காரத்துக்கு ஏற்ப வந்து red chili powder சோ உங்களுக்கு நல்ல கலரா வேணும்னா காஷ்மீரி chili powder வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து coriander powder 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil வந்து ஊத்தி நல்லா வந்து நைஸா blend பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா வந்து blend பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எடுத்துட்டு சோ நல்லா கைய விட்டு நல்லா கலக்கி விட்டீங்கனா இந்த ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் சோ அது கூட வந்து நாம இப்ப வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து corn flour பவுடர் வந்து ஆட் பண்ண போறோம் சோ corn flour வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க என்ன பண்றீங்கன்னா நல்லா திரும்பவும் blend பண்ணீங்கனா அந்த fish fry-ஓட மசாலா வந்து ரெடி ஆச்சு சோ இப்போ வந்து நல்லா வந்து blend பண்ணிட்டு at last வந்து நான் வந்து என்ன பண்ணேனா கொஞ்சம் பத்தல corn flour மாவு வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால ஆட் பண்ணி அது கூட at last lemon juice வந்து ஆட் பண்ணி நான் blend பண்ணிட்டேன் இல்லனா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மசாலா வந்து பவுலுக்கு transfer பண்ணிட்டு அந்த lemon juice வந்து அப்போ ஆட் பண்ணி கூட நீங்க வந்து கரண்டில வந்து கலக்கி விட்டுக்கலாம் சோ நீங்க அப்படி வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு blend பண்ணா நல்லா blend ஆகும் சோ பாப்பி வந்து என்ன கேக்குறானா fish வந்து கடிக்காதா என்ன பண்ணுது fish அப்படினு சொல்லி கேட்டிட்டு இருக்கா சோ நான் வந்து அது இப்போ கடிக்க போது நான் கை வெச்சு பாக்கட்டுமா தொட்டு பாக்கட்டுமான்னு கேக்குறா சோ நாங்க வந்து இப்போ ஒவ்வொரு மீனா வந்து நல்லா வந்து அந்த மசாலால நல்லா தடவி அதுக்கு அப்புறம் வந்து dry பண்ண போறோம் சோ இதுதான் வந்து மொத்த ஃபிஷ்ஷோட ஃபிஷ் மசாலா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக வச்சாச்சு ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் வந்து கழுவிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் மட்டன் வந்து ஃபஸ்ட்டு 2-3 டைம் நல்லா அலாசிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வந்து திரும்பவும் அலாசிட்டால் அந்த பேட் அந்த ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் தெரியுமா அது வராதுங்க ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து வராது ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாக்கு தேவையான பொருளை வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் வந்து இப்போ 8 பேர்த்துக்கு வந்து குழம்பு வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ட்ரை சில்லி வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கொத்தமல்லி அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் பெப்பரு ஸோ நல்லா வறுத்துட்ருக்க கேப்பில் வந்து அம்மா வந்து நீ வந்து வெட்டியாக நின்றுட்டுருக்காத ஸோ போய் ஏதாவது ஒரு வேலை பண்ணுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க சைடில் பாப்பி பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுருந்தா ஆக்சுவலாக அந்த பேங்கிள்ஸ் எல்லாம் சில்க் த்ரெட்டில் பண்ணது நான் தான் பண்ணேன் அதை வந்து அநியாயமாக வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஸோ அது விளாண்டுட்டு நான் திட்டிகிட்டு இருந்தேன் ஸோ சைடில் அக்கா வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து வறுத்து எடுத்துட்டான் அதுதான் கொத்தமல்லி சீரகம்
பெப்பர் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டால் அந்த ஸ்மெல் அரோமா வரும் தெரியுமா, நம்ம வறுக்கிற ஸ்மெல்லு. ஸோ வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டால், ஸோ அம்மா வந்து சைடில் ஆப்பிள் வந்து ஜின்னுக்கும் பாப்பிக்கும் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க மூணு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பி வந்து வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டா, ஸோ அதனால் வந்து அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான வந்து சின்ன வெங்காயம், அதில் வந்து கார்லிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்லிக் வந்து ரெண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு விட்டுட்டு, ஸோ அது பாட்டு வந்து வறுபடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கு தேவையான தேங்காய் வந்து அக்கா வந்து துருவிட்டிருந்தா. ஸோ குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து துருவிக்கலாம். ஸோ நிறையா சின்ன வெங்காயமும் போடக்கூடாது, போட்டால் வந்து குழம்பு இனிப்பாக இருக்கும். ஸோ பாப்பி இடையில வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ தேங்காய் வந்து நான் துருவுறேன் அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அம்மா வந்து அந்த வெங்காயம் வந்து அடுப்பில் விட்டுருந்தாங்க இல்லையா, அதை வந்து தாளித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கோகோனட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வறுபடட்டும்னு அக்கா வந்து வறுத்துட்டு இருந்தா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அரைக்கிறதுக்காக கொத்தமல்லி, சீரகம், மிளகு, அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த ரெட் சில்லியும் போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது கூட வந்து நாங்கள் வந்து பட்டை, சோம்பு, ரெண்டு கிராம்பு போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அம்மா இது வந்து அம்மா எப்படி குழம்பு வைப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு மட்டன் நாம் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ ஊற்றிட்டு அந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து அப்போவே ஆட் பண்ணிவிட்டு, ஸோ குக்கரில் வந்து நல்லா விசில் ஓட்டுருவாங்க, ஒரு ஆறேழு விசில் அந்த கறிக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நம்மளுக்கு முத்தின கறி கொடுத்து நம்மளை இது பண்ணிடுவாங்க தெரியுமா. ஸோ நான்லாம் போனால் என்னை நல்லா ஏமாற்றிடுவாங்க, எனக்கு கறி எடுக்க தெரியாது. ஸோ நல்லா எலசான கறினா கொஞ்சம் அஞ்சாறு விசிலையும் வந்துடும், முத்தின கறினா ஒரு அம்மா ஏழு எட்டு ஒம்பது விசிலே விடுவாங்க. ஸோ விட்டு எடுத்துட்டு நல்லா வந்து அப்புறம் வந்து நல்லா விட்டு எடுத்தோம்னா, ஸோ குழம்பு வந்து ரெடி. அதுக்கப்புறம் சும்மா தாளிச்சா போதும், ஹார்ட்லி வந்து நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸில் வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சைடில் வந்து அந்த குழம்பு வந்து விசில் வர்றதுக்குள்ளே அக்கா வந்து நான் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபிஷ்ஷும் வந்து நம்ம ட்ரை ஆகிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட்ருக்கா. ஸோ அது கூட வந்து ரெண்டு கருவேப்பிலையும் போட்டால், நான் சொன்னேன் அட் லாஸ்ட் வந்து கருவேப்பிலை போட்டு நம்ம கருவேப்பிலை தனியாக எடுத்துக்கலான்னு சொன்னால் கேட்கல. ஸோ ஃபிஷ்ஷு கூடயே கருவேப்பிலை போட்டால், ஸோ அப்படி போட்டால் என்ன ஆகுனா கருவேப்பிலை கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபிஷ்ஷு வந்து எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ காரமும் வந்து அவ்வளோ இல்லை, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக காரம் வந்து அளவாக தான் நாங்கள் போட்டிருந்தோம். காஷ்மீரி சில்லி போடல, அதனால் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ குக்கர் வந்து விசிலும் வந்து அடங்கிருச்சு. ஸோ இதுதான் வந்து மட்டன் குழம்பு. ஸோ எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு ஸ்டைல் இது தான். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா வந்து தனியாக மட்டன் எடுத்து வச்சு குழம்பை மட்டும் தாளிப்பாங்க. ஸோ பாப்பி வந்து பிஸ்கட் வேணும்னு சொல்லி அழுதுட்டிருந்தா, நான் பிஸ்கட் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டேன். ஸோ வந்து சுச்சுவேஷன்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குவா. ஸோ நான் இல்லைன்னா போய் அவங்கள இது இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணி கேட்டு சாப்பிட்டுக்குவா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா குழம்பு தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ரெட் சில்லியும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து குழம்பு வந்து காரம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாளிக்கிறப்போ ரெட் சில்லி போடணுமா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணுவோம். தாளித்து விட்டுட்டு அந்த குழம்பு வந்து ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டா நல்ல சுவையான மட்டன் குழம்பு வந்து ரெடி. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, அக்கா வந்து ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டா. ஸோ நான் சாப்பிட்றப்ப வந்து அம்மா மட்டன் வந்து தாளிக்கல. ஸோ மட்டன் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் தனியாக அந்த குழம்புலேருந்து மட்டன் எடுத்து வச்சு எண்ணெய், கடுகு, வெங்காயம், அப்புறம் கார்லிக் வந்து க்ரஷ் பண்ணிக்குவாங்க. அது கூட வந்து கருவேப்பிலை போட்டு பொறிச்சு வந்தவுடனே, ஸோ மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்தால் சுவையான வந்து மட்டன் வறுவல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.
பண்ணிக்கிறேன்.